Okay, welcome. I'm Sri. As usual, the data plus channel. முக்கியமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ண போகிறோம். உங்களை கடிங்க பதா விளங்கி இருக்கும். இப்போ லண்டன் ஜாப்ஸ் அப்படின்னு லண்டனில் யூகே வெளிநாட்டு ஜாப்ஸ் மெயினாக லண்டன் யூகேக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை விருப்பம் இருக்குது. முழு பேருக்குமே ஏண்டா அப்படி நல்ல கண்ட்ரி, ஓகே நல்ல விஷயம், எல்லாருக்குமே ஆசை இருக்குது, எங்களுக்கும் இருக்குது தான். பட் ஆனால் அந்த ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, அதான் முக்கியம். நிறைய நீங்கள் வீடியோகள் பார்த்துருப்பீங்கள், நிறைய வெப்சைட்டை பார்க்குறீங்க, யூடியூப்பில் நிறைய போகுது, அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நான் வீடியோவை தான் போடணும்னு நினச்சேன், டைம் இல்லாதான தான் ஆடியோவை போடுறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த லண்டன் போகிறது எப்படி, அங்கே வேலை எடுக்கிறது எப்படி, அசன அப்படிகள் நிறைய நீங்கள் போகுது பார்த்துருப்பீங்க. சும்மா இப்போ இப்போ அண்மை காலத்தில் ஈஸியாக போயணும்னு சொன்னால் COVID-19 தான் மெயின் காரணம். நிறைய வேக்கன்சி அங்கே உருவாயிருக்கு. அதில் குவாலிஃபிகேஷன் உள்ளாக்கள் ஒர்க் பர்மிட் மூலமாக மற்ற ஸ்டூடெண்ட் விசா அப்படின்னு விசா கூட போயினோம், அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அப்போ பொதுவாக ஒரு லண்டனுக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் என்ன பேசிக் ரூல்ஸ்ன்றதை தெரியணும். சும்மா இலவசமாக போகலாம், இலவசமாக அப்ளை பண்ணலாம்ன்ற நீங்கள் நம்பியே மாறாங்க. நிறைய பேர் பாருங்க, இப்போ கப்பலில் போய் அப்படி ஏஜென்ட் மேட காசை கொடுத்து கஷ்டப்பட்டு ஏர்ன் ஹார்ட் ஏர்ன் மணியை வேஸ்ட் ஆகாதீங்க. அதே மாதிரி இப்போ யார் தந்தாலும் ஹார்ட் ஏர்ன் மணி தான், கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணியை நீங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஓகே. குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் வழியாக போஸ்ட் கிராஜுவேட்டு ஸ்டூடெண்ட் விசால போகலாம் இந்த முறையை அப்ளை பண்ணி. ஆனால் இப்போ பொதுவாக வேலையை இலவசமாக வேலை பொருளாம் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து நார்மலாக வந்து ஹோம் கேர் ஜாப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேர் டேக்கர்னு சொல்கிறது, கேர் கிவர்னு சொல்கிறது, அப்படியான வேலையெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குன்னு சார். அது கூட கேரளா பக்கம் இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். அது கேர் டேக்கராக நீங்கள் வேலை சேர்க்கணும், சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். அப்படியா இருந்தால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே, அப்போ கேர் டேக்கர் கேர் கிவர்னு சொன்னால் உங்களுக்கு பெருசாக குவாலிஃபிகேஷன் தேவைப்படாது. உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸையும் பார்ப்பான். அது உங்களை கம்பெனியை பொறுத்து, போகிற கம்பெனியை பொறுத்து, ஸ்பான்சரை பொறுத்து, ஸ்பான்சரை பொறுத்து அது தீர்மானிக்கப்படும். எப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது, இதை வச்சுனா நீங்கள் போகலாம். கேர் டேக்கர் கேர் கிவருக்கு வந்து ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும், நார்மலாக எல்லாருமே போகலாம். அப்போ நிறைய கம்பெனிகளில் வேக்கன்சி இருக்குது, மட்டும் கிராஜுவேட்டுக்கு இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது. அது ஸ்கில் மேக்ரேஷன் சொல்லுவோம், ஸ்கில் மேக்ரேஷன் சொல்கிறது அந்த கிராஜுவேட்டு ஆக்கள் அந்த போகலாம். ஓகே ஓகே, கிராஜுவேட் ஒர்க்கர்ஸ், இப்போ ஸ்கில் ஒர்க்கர்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியத்தில் கோர்ஸ் இருந்த டிகிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்கில் மேக்கர்ஸ் போகலாம். ஐஎல்டிஎஸ் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டணும். இங்கிலீஷ் மீடியம் இல்லாட்டி ஐஎல்டிஎஸ் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம்னு சொல்கிறது. ஐஎல்டிஎஸில் ஒவ்வொரு கம்பெனியும் நார்மலாக 5 பாயிண்ட் தான் காணும் ஒர்க்குக்கு. அகாடமிக் ஜென்ரல் இருக்குது, ஜென்ரல்னு எடுக்கணும் நீங்கள் அந்த எக்ஸாம். ஐஎல்டிஎஸ் டிப்ஸ் நான் போடுறேன், பார்த்துருப்பீங்க. அப்படி போகலாம் அப்படின்னு ரீபர் போயிருக்கணும். ஓகே, அப்போ வந்து அதுக்கு முதல்ல நாங்கள் பேசிக் ப்ரொசீஜரை பார்ப்போம், எப்படி ஹவு டு அப்ளை ஃபார் யூகே விசா. அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சர்ச் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களை ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி அவைலபிள் இருக்கா, அங்கே ஒர்க் பர்மிட்டுக்கு லிஸ்டட் ஜாப் இல்லாத இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கணும். மற்றது நீங்கள் அப்ளை பண்ணுறோம்னு சொன்னால் அங்கே என்னென்னா யூகே ஒரு யூகே சம்மந்தமான கம்பெனி ஒன்றுல இருந்து நீங்கள் லெட்டர்னு எடுக்கணும், ஆஃபர் லெட்டர்னு சொல்லுவோம் அது எடுக்கணும். அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்கிறோம். அந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் நீங்கள் அங்கே எடுக்கணும். உங்களை ஜாப்புக்கு அங்கே உங்களை ஜாப் குவாலிஃபிகேஷனை பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் ஸ்பான்சர்ஷிப் தரும், அதுக்குரிய பேமெண்ட் அங்கே செய்ய வேண்டி வரும். அதை நீங்கள் எடுக்கணும். அங்கே உள்ள ஆக்கள் இருந்து செய்தால் நல்லது, மற்ற கம்பெனிலையும் சில கம்பெனியும் செய்து கொடுக்கணும். அது சிலது சீட்டிங்காக இருக்கும், சிலது ஓகே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து சரியா முறையில் நல்ல கம்பெனியாக பார்த்து நீங்கள் அதை எடுத்து ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஓகே, மற்ற உங்களை எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக பாயிண்ட்ஸ் பேஸ் உங்களை குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி என்ன பாயிண்ட்ஸ் இருக்குண்டு அதுக்கான எலிஜி டெஸ்ட் உண்டு. இப்போ கூகுள் இதில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியும் அதில் போட இந்த டெஸ்ட் தேவை, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி ஆங்கில மொழி இல்லை என்ன உங்களுக்கு தேவைன்ற விஷயங்களும் அதில் இருக்கும், ஒரு ஒவ்வொரு ஸ்பான்சர் இருக்கும். ஓகே, அப்போ இப்படியான விஷயம் நீங்கள் உங்களை சரியான ரைட் விசாவை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கேட்ட உங்களை ஜாப்புக்கு எந்த விசா கேர் டேக்கர்ண்டா, கேர் டேக்கர் விசா, Tier 1, Tier 2 நிறைய விசால் இருக்குது. நீங்கள் இப்போ நார்மலாக ஆன்லைனில் பார்க்கலாம், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த யூகேன்ற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த ப்ரொசீஜர். அப்போ நீங்கள் அங்கே ஒரு ஸ்பான்சர் உருவாக்கணும் முதலாவது. அந்த ஸ்பான்சர் வந்து அங்கே ஒரு அவருக்கு லைசன்ஸ் இருக்கணும் அந்த ஸ்பான்சருக்கு. இப்போ உங்களை ரிலேஷன் கடை வச்சிருக்கேன்னு சொன்னால் அவர் அங்கே டேக்ஸ் பே பண்ணி அந்த ஸ்பான்சர் ஒன்று லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அவர் அதுக்குரிய பேமெண்ட் இருக்குது, எவ்வளோ பேமெண்ட் சொல்லி அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பான். குறிப்பிட்ட பவுன்ஸை கொடுத்து அப்ளை பண்ணி லோயரை வச்சு அந்த ஸ்பான்சர்ஸ் ஸ்பான்சர் லைசன்ஸை அவர் எடுத்துருக்கோம்.
அந்த லைசன்ஸை வச்சுக்கொண்டு அவர் அங்கே உங்களை எனக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி அவர் வேகன்சி உருவாக்கி அங்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் எடுப்பார். அதான் ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் ஆஃப் லெட்டர்ன்றது. அது ஒர்க் பெர்மிட்னா சொல்லுவோம், ஒர்க் பெர்மிட்னு சொல்லுவோம் நார்மலாக வேலைக்கான. அந்த பெர்மிட் எங்கே அனுப்பினா நீங்கள் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் பாஸ்போர்ட் மற்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபஷனாக வச்சு நீங்கள் இந்த எம்பசியில் அப்ளை பண்ணுறது. ஓகே அப்ளை பண்ணோன்னா அவன் ஓகே இன்டர்வியூ வைப்பான், இல்லை நார்மலாக ஓகே உங்களுக்கு சரியாங்க ஸ்பான்சர் எல்லாம் ஓகே நல்ல பவராக இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய அவங்கள விசா கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக அங்கே ஃப்ளைட் டிக்கெட்டை பே பண்ணி நீங்கள் போகலாம் ஈஸியாக. இதுதானே பேசிக் ப்ரொசீஜர் சரியா? இவ்வளோ விஷயம் செய்யணும், செய்யாதான் நீங்கள் போகலாம் அங்கால. அப்போ இவ்வளாமே நீங்கள் இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீயாக ஜாப் கிடக்கு லண்டனில் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் மாந்திராதீங்க. விடுங்க இதெல்லாம் அங்கே இருக்கணும்னு கூட செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கும் லைசன்ஸ் இருக்குது, நானும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், வேறு நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் இந்த கருத்தை போடுறோங்களே, அவேர்னஸ் மாதிரி ஒரு விழிப்புணர்வு கருத்தை தான் இதை போடுறேன். அப்போ கவனமாக இருங்க, யூகே போகிறேன் லண்டன் போகிறேன்னு சொல்லி இதில் வீடியோவில் பார்த்து நீங்கள் மாந்திராதீங்க. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் போகலாம். ஓகே ஓகே. அப்போ ஆஃபர் லெட்டர் எடுக்கிறேன்டா என்ன ரிலேஷன் கட்டாயம் வேணுமான? ரிலேஷன் தான் ஈஸி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க ரிலேஷன் உண்டுன்னா. ஓகே அவர்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்கணும், சின்ன கடையெல்லாம் கஷ்டம். கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கடையாக இருந்தால் ஓகே ஒர்க் பெர்மிட் எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட் யூகே இல்லை ஃபோ ஜாப் சர்வீஸ் அண்ட் டாட் யூகேல ஜாப் சர்வீஸ் அண்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஜாப் போர்ட்ஸ் சென்டர் இருக்குது, லோக்கல் நேஷனல் ப்ராசஸில் நீங்கள் பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் இருக்கணும் எல்லாம் லைசன்ஸ்ட். சோசியல் மீடியா அப்படியான இடங்களில் சர்ச் பண்ணி பார்த்து இந்த லைசன்ஸ் ஜாப் ஆஃபர்ஸ் ஒர்க் பர்மிட் கொடுக்குற ஆஃபர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் அங்குள்ள அகல ஹெல்ப்பை கேட்கலாம். இல்லை ஒரு கம்பெனியோ அடிஷனல் கம்பெனியோட ஹெல்ப்பை கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம். ஓகே அப்போ இப்போ ஈஸியாக போகக்கூடிய ஜாப் வந்து கேர்டேக்கர், கேர் கீவர், ஹோம் கேர், மற்ற நர்சிங்ஸ் ஹோம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கு தான் ஈஸியாக போகக்கூடிய இருக்குது இப்போ எல்லாமே. ஓகே அப்போ உங்களுக்கு ஐடியான வந்திருக்கு. இப்போ சமரியாக சொன்னால் இது என்னண்டா, அங்கே நீங்கள் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். எலிஜிபிலிட்டின்னு சொன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும், மற்ற எக்ஸ்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எல்லாம் இருந்தோம்னா அங்கே நீங்கள் ஜாப் ஆஃபர் ஒர்க் பர்மிட் எடுக்கிற ஒரு ஸ்பான்சரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்பான்சர் தர சர்டிஃபிகேட் தான் ஃபர்ஸ்ட், அதை எடுத்துக்கணும். நீங்கள் அடுத்த பாஸ்போர்ட் மற்ற விசா அப்ளிகேஷன் ப்ராசஸை நீங்கள் எம்பசியில் செய்யலாம். இது நம்ம சமரி. மற்ற எலிஜிபிலிட்டி எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் சிம்பிளானது, அந்த ஒர்க் வந்து யூகே எம்ப்ளாயரால் இருக்கணும், அது வந்து ஹோம் ஆஃபீஸ் அப்ரூவல் இருக்கணும். அங்கே அந்த யூகேயில் ஹோம் ஆஃபீஸ் அப்ரூவல் இருக்கணும். மற்றது நீங்கள் சர்டிஃபிகேட் ஸ்பான்சர்ஷிப் அது எடுக்கணும் எம்ப்ளாயர்லேருந்து, அது சரியாக பேரம் எல்லாமே இருக்கும். இந்த யூகேயால் வழங்கப்பட்ட ஒரு ஸ்பான்சர்ஷிப்பு அதான் ஒர்க் பண்ணு சொல்கிறோம், அதை எடுக்கணும். மற்ற அந்த உங்களை ஜாப் வந்து எலிஜிபிள் ஆக்கியூபேஷன் லிஸ்ட்டில் இருக்கணும், முக்கியம் அதை பார்க்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பே அந்த அங்கே மினிமம் பே எவ்வளவோ அந்த பேமெண்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே இதுதான் அந்த ப்ரொசீஜர். ஏதாவது விளக்கம் வந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, அடுத்தபடியாக நான் போகிறேன் இல்லை கமெண்ட்ஸில் கிளியர் பண்ணுறேன். சும்மா தேவையில்லாமல் அந்த வீடியோக்கள் மற்றது வெப்சைட்டில் பார்த்து மறக்கக்கூடாது. பேசிக் ரூல்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஒரு யாக்கோட, அவங்க யூகே ரூலாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே டேக் கேர் எவ்ரிபடி, பாய், டூ ஷாப் அவுட் கண்டினியூஸ்லி, ஷேர் மை வீடியோஸ். ஓகே.